சிக்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல தண்டி அலங்காரத்தின் பொருள் அணியில் இருந்து பின்வரும் நிலையணி குறித்த தகவல்களை மூல நூலின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். நேயர்களே, இந்த சேனல்ல பிஜிடிஆர்பி தமிழ் நெட் மற்றும் செலக்ட் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து பாடங்களுடைய காணொலிகளையும் மூல நூலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்கள டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வெழுதக்கூடிய தேர்வுகளுக்காக 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உடனுக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். தண்டி அலங்காரத்தின் பொருள் அணியல்ல பின்வரு நிலையணி குறித்த தகவல்களை மூல நூலின் அடிப்படையில் பார்க்கலாம். பின்வரு நிலையணி, முன்வரும் சொல்லும் பொருளும் பலவையில் பின்வரும் என்று பின்வரு நிலையே அப்படின்னா, பொதுவா ஒரு செயல் என்பது அதுல சொல் இன்பமும் பொருள் இன்பமும் இருக்கணும், அது வந்து கற்றோரால் புனையப்படும் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. சொற்களை செயலில் பல இடத்தும் தொடுப்பது பின்வரும் நிலை, அவ்வளவுதான். சொற்களை பல இடங்களிலும் வருமாறு தொடுத்து வைப்பதுதான் பின்வரும் நிலை அப்படிங்கிறாங்க. இதற்கான விளக்கம் சொல்லுங்க. ஒரு செயலிலே முன்வந்த சொல்லும் பொருளும், சொல்லும் பொருளும் தனித்தனியாயினும் கூடியாயினும் சொற்கள் மட்டும் வரலாம், அதாவது பொருள் மட்டும் வரலாம், இல்லைன்னா சொல்லும் பொருளும் சேர்ந்து வரலாம். அதுதான் இங்க தனித்தனியாயினும் கூடியாயினும் பல இடங்களிலே பின்வரும் ஆயின் அது பின்வரும் நிலை என்னும் அணியாகும். எனவே இதனை சொற் பின்வரும் நிலையினி, பொருள் பின்வரும் நிலையினி, சொற்பொருள் பின்வரும் நிலையினி என மூவகைப்படும் என்பது பெற்றாம். இதனை முதல் நூலார் ஆவிருத்தி என்பர். ஆவிருத்தி என்றால் மீண்டும் வருதல், திரும்பி வருதல் என்று பொருள். முதல்ல பார்க்கவிருப்பது சொற் பின்வரு நிலையணி. இந்த சொல் பின்வரு நிலையணி சொல்றப்போ முன்வந்த சொல்லே பின்னே பல இடத்தும் வந்து வேறு பொருள் உணர்த்துவது சொல் பின்வரு நிலையணி. சொல் மட்டும் திரும்ப திரும்ப வருது ஒரு பாடல், ஆனால் வெவ்வேறு பொருள்ல வரும். சொல் ஒன்றே பொருள் பல, அதுதான் சொல் பின்வரு நிலையணி அப்படிங்கிறாங்க. இதற்கான உதாரண பாடல் பார்த்தலாம். மார்கரி காத்தளித்த மாளுடைய மாலை சூழ், மால்வரை தோல் ஆதரித்த மாலையார், மால் இரு சூழ், மாலையின் மால்கடல் ஆர்ப்ப, மதம் தொடுக்கும் மாலையின் வாலிமலர். இங்கே முன்னர் வந்த மால் என்னும் சொல்லே பின்னும் பல இடங்களில் வந்தது பின்வரு சொல் பின்வரு நிலையினி அப்படிங்கிறார். இங்க மால் அப்படிங்கிற சொல் இந்த பாடல எத்தனை இடத்துல வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மால்கரி என்றால் மால், மயக்கம் என்று பொருளாம். காத்தளித்த மால் என்றால் திருமாலை குறிப்பிடுதாங்க. இறைவன் திருமால் வந்து காக்கும் தொழிலை செய்யக்கூடியவன், அதனால காத்தளித்த மால் என்பது திருமாலை குறிக்கிறது. மாலை சூழ் என்பது பூ மாலையை குறிக்கிறது. மால் என்றால் பெருமை என்ற பொருளை வருது. அடுத்து மாலை என்பது இயல்பை குறிக்கிறது. அடுத்து மால் இருள் என்றால் மயங்குதலை குறிக்கிறது. மாலை என்பது அந்தி மாலை பொழுதை குறிக்கிறது. மால் கடல் என்பது கருமையான கடலை குறிக்கிறது. அடுத்தது மாலை என்பது இடைவிடாமையை குறிக்கிறது. இத்தனை மால் என்னும் பொருள் வந்து சொல் வந்து மீண்டும் மீண்டும் வருது, ஆனா வெவ்வேறு பொருள்ல வருது இல்லையா. மால் கறி காத்து என்பது மயக்கம் என்னும் பொருளையும், காத்தளித்த மால் என்பது திருமாலை குறிக்கக்கூடிய பொருளாகவும், அடுத்தது மாலை சூழ் என்பது மாலையை சூடியதாகவும், மால்வரை தோல் என்பது பெருமையை குறிப்பதாகவும், மால் இருள் என்பது மயக்கத்தை குறிப்பதாகவும், இருளை குறிப்பதாகவும், மாலை என்பது அந்தி பொழுதை குறிப்பதாகவும், இப்படி நிறைய பொருள்கள்ல என்ன ஆகுது, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வருது. அதற்கு இன்னொரு உதாரணமும் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேர்பறவை பெண்ணிமை பெண்மயிரின் பெரும்பறவை விரும்பல்குள், ஆர்ப்பறவை அனைத்துகளும் மணிமுருவல் அரும்பறவை, சீர்பறவை ஆயினாடிருவுருவின் மென்சாயல், ஏற்பறவை இடைப்பட்ட வெண்ணாசை எழுப்பறவை. இது வந்து பெரிய பொருள். அதுல பறவை பறவை அப்படிங்கிற சொல்லு மீண்டும் மீண்டும் வருது. ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ஆகுது, வெவ்வேறு பொருளில் என்ன ஆகுது வருகிறது. அடுத்தது பொருள் பின்வரும் நிலையணி. நம்ம சொன்னோம் சொல் மீண்டும் மீண்டும் வரலாம் வெவ்வேறு பொருள் அப்படின்னு சொல்லி, இங்க சொல் வேறு ஆனால் ஒரே பொருளில், ஒரே பொருளில் பல சொற்கள் பயின்று வருவதுதான் பொருள் பின்வரும் நிலையணிங்கிறாங்க. செயலில் முன்வந்த பொருள் பின்னர் பல இடங்களிலும் வருவது பொருள் பின்வரும் நிலை. நீங்க பொருள் தான், சொல் மீண்டும் மீண்டும் வரல, ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் வருகின்றன. இது எல்லாத்துக்குமே இதே உதாரணம் பண்ணலாம், நம்ம எல்லா நூல்களையும் பார்க்க முடியும். அவிழ்ந்தன தோன்றி அலர்ந்தன காயா, நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை, மகிழ்ந்த இதழ் விண்டன கொன்றை, விரிந்த கருவிலை கொண்டன காந்தன் குழை. இங்கே முன் வந்த அவிழ்ந்தன என்பதன் பொருளை அலர்ந்தன என்பது முதலியனவற்றில் பின்னும் வந்தனவாறு உணர்க அப்படிங்கிறார். இப்பாடலில் நின்ற சொல் அவிழ்ந்தன என்பதாகும். முதல் சொல் அவிழ்ந்தன. அச்சொல்லிற்கு பொருள் என்னன்னா மலர்தல் என்று பொருள். அந்த மலர்தல் அப்படிங்கிற பொருளுக்கு வேற என்ன நம்ம இதை சொல்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா அலர்தல்.
தோன்றி அலர்ந்தனங்கிறாங்க. அடுத்து நிகழ்தல், காயா நிகழ்ந்தன அப்படிங்கிறாங்க. அடுத்தது வேற சொல்றாங்க பாருங்க, அலர்தல் நிகழ்தல் வில்லை விந்தன கொண்டை. கொண்டை என்பது வில்தல் என்றால் விரிதல் என்று பொருள். அடுத்து விருந்தன கருவிலை. அப்போ அலர்தல் நிகழ்தல் வில்லல் விரிதல் என்னும் சொற்கள் என்னும் ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்ன இருக்கு வந்து பொருளை தருகின்றன. மலர்ந்தன என்னும் பொருள் பின்னர் பல இடங்களிலும் வந்தால் இது பொருள் பின்வரும் நிலையினை ஆயிற்று அப்படிங்கிறாங்க. அதே போல ரகுவம்சத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, பெருக்கிய குருத்துதி பிறக்கும் காலை நாதம் அறுக்கிய அறற்ற மரமாடு புனைலோ புனைலோதை சுருக்கிழுது துய்த்தலு சுடற்கடவுள் சும்மை இருக்கியான் மறைத்துணி எழுந்தவன் எழுந்தவன் எழுந்தவனம் எங்கும். இங்கு பாடல நாதம் அப்படிங்கிற சொல் இசையை குறிக்கும். அதுவே என்னென்ன பொருள் வருதுன்னா தமரம் ஓதை சும்மை துணி எல்லாமே ஒரே பொருள் தான், இசை அப்படிங்கிற பொருள் தான் வருது, ஆனா வெவ்வேறு சொற்கள்ல வருது. அப்போ இதே பொருள் பின்வரும் நிலைக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து சொற்பொருள் பின்வரும் நிலை, சொல்லு மட்டும் இல்ல பொருளும் மீண்டும் மீண்டும் வருது, ரெண்டும் சேர்ந்து வருது, இதே சொல் அதே பொருளும் மீண்டும் மீண்டும் வருது அவ்வளவுதான். முன்ன வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடத்தும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை. சொல்லும் வருது அதற்கு சொல்லுக்கான பொருளும் வருது, அதே சொல் அதே பொருள மீண்டும் மீண்டும் வருது, அதுதான் இங்க நினைச்சாங்க சொற்பொருள் பின்வரும் நிலை. இதற்கு ஒரு உதாரண பாடல் கொடுத்திருக்காங்க, வைகளும் வைகள் வரக்கண்டும் அக்துணரார் வைகளும் வைகளை வைக்கும் என்று இன்புறுவர். வைகளும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல் வைகளை வைத்து உணராதவர் உணராதா. இங்க முன்னர் வந்த வைகள் என்னும் சொல், வைகள் என்றால் அதன் பொருளாகிய நாழி கழிதல் என்பனவும் பின்னரும் வந்தன. இவ்வலங்காரம் ஓவை முதலியவற்றோடு கூடியும் வரும் அப்படிங்கிற. இப்பொழுது வைகள் என்ற சொல் நாள் கழிதல் என்று அதே பொருள் மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது வருது, ஒரே சொல் ஒரே பொருளை திரும்ப திரும்ப வர்றதா சொல் பொருள் பின்வரும் நிலையினி அப்படிங்கிறாங்க. இந்த பின்வரும் நிலையணி வந்து ஓமையிலையும் வரலாம் அப்படிங்கிறாங்க. ஓமையில மட்டுமல்ல உருவகத்திலையும் இந்த பின்வரும் நிலையணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து பார்க்க போறோம். ஓம பொருள் பின்வரும் நிலையணி, பின்வரும் நிலையணி ஓமையோடு கூடி வருது அல்லதுதான் ஓம பொருள் பின்வரும் நிலையணிங்கிறாங்க. ஓமை அணியுடன் பொருள் பின்வரு வரும் நிலையை இணைந்து வருவது ஓமை பொருள் பின்வரும் நிலையணி. அதுக்குள்ள ஓமை இருக்கும், ஓமைனா நமக்கு தெரியும் ஓமையுடன் கூடி பொருள் வந்து என்ன ஆகுது மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வர்றதா சொல்லுவாங்க ஓமை பொருள் பின்வரும் நிலையணி அப்படிங்கிறாங்க. அதற்கு உதாரண பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே அணியை பொறுத்த வரைக்கும் உதாரண பாடலின் வழியாக அணியை கற்றுக்கொள்வது ரொம்ப சுலபமா இருக்கும். செங்கமல நாட்டம் செலுந்தாமரை வதனம் பங்கையும் செவ்வாய் பதுமம் போல் செங்கரங்கள் அம்போல் அம்போர் உருவத்தால் அரவிந்தம் ஆரனார் தம்போதார் உகந்தாள் தனம். இதுதான் அந்த பாடல், இது ஓம பொருள் பின்வரும் நிலையினிக்கான உதாரண பாடல். இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்பாடலில் தாமரை என்னும் பொருளை குறிக்கக்கூடிய சொல், செங்கமலம் என்றால் தாமரை, செலுந்தாமரை, பங்கயம், பதுமம், அம்போருகம், அரவிந்தம் என பல பெயர்களில் பல இடங்களில் வந்துள்ளமையால் பொருள் பின்வரும் நிலையாயிற்று. சரி, இங்கே ஓமம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறப்போ செங்கமல நாட்டம் செலுந்தாமரை வதனம். அப்போ ஒன்னொன்னே ஒப்பிடுறாங்க பாருங்களேன், பெண்ணின் கை கண்ணோட முகத்தோட வாயோட கையோட காலோட மார்போட ஆகிய இத்தனை உறுப்புகளோடையோ தாமரை மலரை என்ன பண்றாங்க ஓமையாக காட்டியிருக்காங்க. எனவே இது ஓமை பொருள் பின்வரும் நிலையணி ஆயிற்று. அடுத்து உருவக பின்வரும் நிலை, ஓமை மட்டும் உருவகமாகவும் பின்வரும் நிலையணி வரலாம் அப்படின்னு தனகை புராணத்திலிருந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலை நம்ம இங்க என்ன பண்ணலாம் பார்த்தலாம். திருமுகம் கமலம் இணைவெளி கமலம் செவ்வாய் கமலம் நித்திலம் தாழ் வருமுளை கமலம் துணைக்கரம் கமலம் வளம்புரி உந்தி பொற்கமலம் பெருகிய வல்குன் மணித்தடங் கமலம் பிடிநடை தாள்களும் கமலம் உருவவர் அவ்வாறாதலின் நின்றே உயர்ந்ததே பூவினுட் கமலம். ஏ ஒரு பெண்ணதான் வர ஓமிக்கிறாங்க, இதோட தாமரையோட எல்லாமே உருவகமா இல்லையா, தாமரை போன்ற கமலம் போன்ற திருமுகம் உடனே சொல்லி அது ஓமை ஆயிருக்கு. இங்க திருமுகமே கமலம்ட்டாங்க, எல்லாமே தாமரையோட இதெல்லாம் ஒப்பிடுறாங்க திருமுகம். அடுத்து இணைவெளி கமலமா, திருமுகமும் தாமரையா, இணைவெளியும் தாமரையா, செவ்வாயும் தாமரையா, நித்திலமும் தாமரை, வருமுளையும் தாமரை, கைகளும் தாமரை, கழுத்தும் தாமரை, வயிறும் தாமரை, அல்குளும் தாமரை, அடுத்து பிடி நடை தாள்களும் தாமரை என்று தலை முதல் கால் வரை ஒரு பெண்ணோட அத்தனை உறுப்புகளையும் தாமரையுடன் உருவகப்படுத்துகின்றதனால் இந்த கமலம் கமலம் என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருளை தரதுனால இந்த செயல உருவக பின்வரும் நிலையினைக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார்கள்.
இத்துடன் பின்வரும் நிலையினை குறித்த தகவல்களை விரிவா பார்த்திருப்போம். இனி வரும் அணிகளை அடுத்தடுத்த காணொலிகளில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து நம்ம தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.